ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அணி டெஸ்ட்டு போட்டியில் விளையாடணும் அப்படின்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்கும். அந்த தகுதிகள் இருந்தால் தான் டெஸ்ட்டு போட்டியில் ஒரு அணியை விளையாட அனுமதிப்பாங்க. அந்த வகையில் போன வருஷம் ஐசிசி ஆப்கானிஸ்தான் அணியை டெஸ்ட்டு போட்டியில் விளையாடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இதனைத் தொடர்ந்து June 14 பெங்களூரில் நடக்க போகிற முதல் டெஸ்ட்டு போட்டியில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் அணியும் விளையாட போகிறாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணியில் விராட் கோலி விளையாட போகிறதில்ல. ஏன் அப்படின்னா, August 1 இங்கிலாந்தில் நடக்க போகிற மேட்சுக்காண்டி நம்ம இந்திய அணியில் விராட் கோலி சிறப்பாக விளையாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி விராட் கோலிக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்லேருந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. அதனால பெங்களூரில் நடக்க போகிற இந்த டெஸ்ட்டு போட்டியில் நம்ம இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமையில் தான் நம்ம இந்திய அணி வீரர்கள்லாம் விளையாட போகிறாங்க. ஏற்கனவே நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் ட்ரை சீரியஸ் மேட்சை நம்ம இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் August 1 இங்கிலாந்து தொடரில் நம்ம இந்திய அணியானது 5 டெஸ்ட் மேட்ச், 3 ஒன்டே 3 T20 மேட்ச் விளையாட போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.